ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கொக்கோ கோலா பெப்சி சோடா ஃபவுண்டெயினில் கப்ஸில் குடிச்சிட்டு இருந்த இந்த கொக்கோ கோலா பெப்சி எப்படி பாட்டிலுக்குள்ளே வந்துச்சு, இந்த கம்பெனிஸ் பலமுறை கை மாறி கடைசியாக இன்றைக்கி இருக்க இடத்துக்கு எப்படி வந்துச்சு, இந்த கம்பெனி ஆரம்பித்தவங்களுக்கும் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா, உலகப்போர் சமயத்தில் இது எப்படி உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, சோடா ஃபவுண்டெயினில் குடிச்சிட்டு இருந்த கொக்கோ கோலாவை எப்படி பாட்டிலுக்குள்ளே அடித்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கோலா ட்ரிங்கை பாட்டிலில் போட்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனியோட ஏஜென்ட் வந்து, இதை நாங்கள் பாட்டிலில் அடித்து விற்கிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டதுக்காக வந்திருந்தாங்க. இந்த சோடா ஃபவுண்டேஷன் வச்சுட்டு இருக்கவங்கெல்லாம் அதை தான் மக்கள் வேணுன்னா வந்து இங்கேயே வந்து குடிக்கிறாங்களே, நம்ம ஒரு டீ கடை மாதிரி, தேவைப்பட்டால் நம்ம கடைக்கு போய் குடிக்கலையா, அந்த மாதிரி மக்களுக்கு கோக் குடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து குடிக்கிறாங்க. இதை போய் யார் பாட்டில் அடித்து அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க. இது எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது இந்த பாட்டில் போர்ட்டபிள் டின், போர்ட்டபிள் கேன், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில்ங்கிற மாதிரி கான்செப்ட் பெருசாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவங்க யோசித்ததில் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த கம்பெனி வந்து இதை ஃப்யூச்சரில் இந்த அளவுக்கு வரும்னு தெரிஞ்சு தான் இதை போய் கேட்டாங்க. அதை அந்த சோடா ஃபவுண்டெயின்ஸ் வச்சுட்டு இருந்தவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இந்த சோடா ஃபவுண்டெயின் வச்சுட்டு இருந்தவங்களாம் இவங்களை தட்டி கடிக்க தான் பார்த்தாங்க. இதை பாட்டில்லாம் அடைச்சிக்கிட்டுலாம் விற்றுட்டு இருக்க முடியாதுங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்போ சேல் ஆகிறதே சரியாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க தட்டி கடிக்க தான் பார்த்தாங்க. வேறு வழி இல்லாமல், சரி போனால் போகுது, போப்பா $1 கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க பார்த்துருக்காங்க. அதை பற்றி பெருசாக தெரியாமே $1 இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, கிட்டத்தட்ட பாட்டிலில் சேல் ஆகிற பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அன்னைக்கு இருந்தவங்களோட விஷன் அந்த அளவுக்கு இல்லை, பாட்டில் இவ்வளோ பரவலாக பயன்படும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி பெருசாக அவங்களுக்கு தெரியல. இந்த கோக் பெப்சி இந்த கம்பெனிங்க பல முறை கை மாறி இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இது தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் லாஸ்ட்லேயே இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அடிமாட்டு விலைக்கெல்லாம் கை மாற்றிட்டு யாராவது நடத்தினா போதும், இதிலேருந்து வெளியே வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கை மாற்றி விட்டுட்டே இருந்தாங்க. இந்த கொக்கோ கோலா ஒரு கட்டத்தில் 12 பங்கு 15 பங்கு 18 பங்குன்னு பல பங்குங்களாக உடஞ்சி உடஞ்சி அந்த நடத்துகிறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எனக்கு இந்த பங்கு எனக்கு இந்த பங்குன்னு சொத்து பிரிக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் ஆயிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்து கடைசியாக அதை ஒருத்தர் வாங்கி அதை ஒரு கம்பெனியாக மாற்றி அதை ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும்போது, அதை ஆரம்பத்தில் தொடக்கி நடத்தினவங்கக்கிட்ட இருந்து கையை விட்டு கை மாறி கடைசியாக வேற ஒருத்தவங்களுக்கு போயிட்டு அதை தொடங்கினவங்களுக்கும் கடைசியாக நடத்துகிறவங்களுக்குமே எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கோக்கு கண்டுபிடிச்சவனோட ஒய்ஃபு கடைசி கட்டத்தில் பரம ஏழையாக இருந்து தான் செத்து போனாங்க. இன்றைக்கி அதை ஷேர் வச்சுருக்கவங்களெல்லாம் பெரிய பணக்காரன். ஒரிஜினலாக இது ஆரம்பித்தவங்களோட அந்த ஃபவுண்டர் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் 1% கூட ஷேர் அவங்களுக்கு இருக்காது. கோலா ட்ரிங்க்னாலே கொக்கோ கோலா தான் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அமெரிக்காவில். பெப்சி பல இடங்களில் அறிமுகம் ஆகலை. பெப்சினா என்னன்னு கூட தெரியாத பல இடங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது பெப்சி எப்படி மார்க்கெட் பிடிச்சாங்க? அதுக்கும் கொக்கோ கோலா தான் காரணம். கொக்கோ கோலா பண்ண ஒரு மிஸ்டேக், அது என்னென்னா, ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்குது, அதாவது நம்ம மோர் மார்க்கெட், இந்த நீல்கிரிஸ் இந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் ஏகப்பட்ட சோடா ஃபவுண்டெயின்ஸ் இருக்கும். அவங்க ரெகுலராக 1000-கணக்கான லிட்டர்ஸ் பேரலாக கோக் சிரப்பு வாங்கிட்டு வருவாங்க. அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மில் திக்காக அந்த சிரப்பு வாங்கிட்டு வருவாங்க. அதை இவங்க சோடா ஃபவுண்டெயினில் போட்டு மிக்ஸ் பண்ணி இவங்க ஸ்டோர்ஸ்க்கு மற்ற ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வரவங்களுக்கெல்லாம் இந்த கோலா கேட்டாங்கன்னா அந்த சோடா ஃபவுண்டெயினில் இருந்து இந்த கொக்கோ கோலா கொடுப்பாங்க. இப்படி கோலா சிரப்பு இவங்க லிட்டர் லிட்டராக வாங்கிட்டு இருக்கும்போது கொக்கோ கோலா கிட்ட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் கொக்கோ கோலா தான் ஒரே பிராண்டுன்னு ஆனதுக்கப்புறம் நாங்கள் யாருக்கும் டிஸ்கவுண்ட் தரமாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கொக்கோ கோலாவை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மார்க்கெட் பண்ணும்போது ஃப்ரீ கூப்பன்லாம் கொடுத்து, இந்த கோலா ட்ரிங்கை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ கூப்பன்ஸ்லாம் கொடுத்து எல்லாரையும் அதை டேஸ்ட் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மக்களை அடிக்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலையை ஏற்றி ஏற்றி ஒரு லெவலுக்கு வந்து நின்னாங்க. பட்டு இவ்வளோ பேரல் கணக்கில் இந்த கோக் சிரப்பு வாங்குகிற இந்த செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ்காரங்களுக்கு டிஸ்கவுண்ட்டே தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்கிற காசை கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டு கடுப்பான அந்த செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆளுங்க
நாங்கள் எவ்வளோ சிறப்பு வாங்கி எவ்வளோ லாபம் சம்பாரித்து கொடுத்து இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணித்தரோம், ஆனால் இவங்க என்னடானா கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் தரமாட்டாங்க. சரி, இனி இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்களுக்கு பதிலாக வேறு பிராண்டு கொண்டு வரலான்னு தேடின நேரத்தில் தான் பெப்சி கடுமையான நஷ்டத்தில் இருந்ததுன்னு கேள்விப்பட்டு அதை வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதை வாங்கின நல்ல நேரம் தான் இவருக்கு. அதை ஏன் வந்து இவரோட ஸ்டோர்ஸில் மட்டுமே விற்கணும் அப்படின்னு யோசித்து இவரோட ஸ்டோர்ஸ்லாம் விற்க ஆரம்பித்து இது இல்லாமல் மற்ற எல்லா கடைகள்லேயும் இந்த பெப்சி ட்ரிங்க்கு கிடைக்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணார். பெப்சியும் பரவலாக எல்லா இடத்துக்கும் கிடைக்க ஆரம்பிச்சுது. பெப்சியோட பெரிய டர்னிங் பாயிண்ட் அங்கே தான். இந்த கோலா ட்ரிங்க் எப்படி உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு, அமெரிக்காலேயே எல்லா அமெரிக்கன்ஸும் அடிக்டான ஒரு ட்ரிங்க்கு, உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கும் எப்படி பரவ ஆரம்பிச்சது, அமெரிக்காவில் மட்டுமே பரவி இருந்த இந்த கொக்கோ கோலா எப்படி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது, அதுக்கு காரணம் இரண்டாம் உலகப்போர். இந்த கொக்கோ கோலா உலகம் முழுக்க பரவ உலகப்போர் தான் காரணம்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த உலகப்போர் சமயங்களில் முக்கியமாக இந்த மெட்டல்ஸ், உலோகங்கள், சில உணவுப் பொருட்கள், சர்க்கரை இதுக்கெல்லாம் தடை பண்ணிடுவாங்க. அதாவது இதெல்லாம் ப்ரைமரியாக மிலிட்ரிக்கும் சோல்ஜர்ஸ்க்கும் தேவைப்படும், அதனால் மற்ற பயன்பாட்டுக்கு இதெல்லாம் தடை பண்ணிவிட்டு ஆர்மிக்காக மட்டுமே இதை பயன்படுத்துவாங்க. இப்போது கோக்கில் சர்க்கரை இருக்குது, அது ஒரு சுகர் கலந்த ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்கு தானே. ஸோ சர்க்கரை வந்து கோக்கில் மிக்ஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அது ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ கோக்குக்கு ஸ்டாப் பண்ணணும், இல்லை ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு கிடைக்காது அப்படின்னு அதையும் தடை பண்ண பார்த்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த வேர்ல்டு வார் நடந்த டைமில் கோக் வந்து அமெரிக்காவோட ஒரு தேசிய அடையாளமாகவே ஆயிடுச்சு. கோக்கு குடிக்காத அமெரிக்கன்ஸே கிடையாதுங்கிற மாதிரி, கொக்கோ கோலாவை தினமும் நம்ம டீ காஃபி மாதிரி குடிக்காத அமெரிக்கன்ஸே கிடையாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அமெரிக்கன்ஸ் எல்லோரும்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் சேர்த்து தான், அவங்களுக்கும் கொக்கோ கோலா குடித்து பழகிடுச்சு. இப்போ இவங்க போர் காரணமாக வெளிநாட்டில் ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போது அந்த சோல்ஜர்ஸும் நாள் கணக்காக அந்த இடத்துல இருக்காங்க. நாள் கணக்கு ஏற்கனவே இவங்க அடிக்டான கோக் ட்ரிங்க் இல்லாமல் இவங்க கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம தினமும் காஃபி டீ குடிச்சிட்டு திடீர்னு ஒரு நாலு நாள் குடிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த போர்க்களத்தில் இருக்கும்போதே கோக் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்ல, இதை கொண்டு போயிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்டே இந்த ஆர்மி சூப்பீரியர்ஸ் கொண்டு போய் சொல்ல, அதை அவங்க புரிஞ்சிக்கிட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு ரேஷன் முறையில் கொக்கோ கோலாவை கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ்ங்க. இவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்காக ஃப்ளைட்லேயும் கப்பல்லையும் அது பேரல் பேரலாக கொண்டு போனாங்க. ஆனால் எவ்வளோ தான் கொண்டு போனாலும் ஒரு மூணு நாலு நாளில் அது மொத்தமாக காலி ஆகிடும். ஏன்னா இங்கே தான் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் தண்ணிக்கு பதில் தினமும் 2 லிட்டர் 3 லிட்டர்னு குடிக்க ஆரம்பித்தா. ஸோ இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தாங்க. சொன்னால் காமெடியாக தாங்க இருக்கும், நம்ப முடியுமான்னு தெரில. கொக்கோ கோலாவில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் இராணுவ பதவிகள் கொடுத்து, இவங்களெல்லாம் ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு பதவிகள் கொடுத்து, ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் கொடுத்து, யூஎஸ் சோல்ஜர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ, எங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு வெளிநாட்டுகளில் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு பிளான்ட் போடுறதுக்கும், அவங்களுக்கு அங்கெல்லாம் கோக் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கும் இவங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்படி தான் கோக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அமெரிக்க இராணுவமே ஹெல்ப் பண்ணுச்சு. இவங்களும் அது போன இடத்துல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆரம்பித்து கோக்கை பாட்டில் அடித்து அமெரிக்காவில் கோக்கு என்ன விலைக்கு கொடுப்பாங்களோ அதே விலைக்கு எந்த ஊரெல்லாம் இவங்க பிளான் போட்டாங்களோ அந்தந்த ஊர்களில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் என்ன கொக்கோ கோலாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த உலகப்போர் முடிஞ்ச சமயத்தில் ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் அவங்க நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. பட் அந்தந்த நாட்டில் இவங்க சோல்ஜர்ஸ்க்காக போட்ட அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட், கொக்கோ கோலா தயார் பண்ணுற அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அந்தந்த ஊர்களில் கொக்கோ கோலா தயார் பண்ண ஆரம்பித்து அந்தந்த ஊர் மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகப்போர் டைமில் கொக்கோ கோலா மட்டும் இல்லாமல் பெப்சியும் சில உதவிகள்லாம் பண்ணாங்க. இப்போது வெளிநாட்டுகளில் போர் சூழலில் இருக்க சோல்ஜர்ஸ்களுக்கு கூட பேசுகிறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த டெலிஃபோன் சென்டர் வந்து ஃப்ரீயாக பேச ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களோட ஃபவுண்டெயினில் இருந்து பெப்சியை கொடுத்து உபசரித்தாங்க. தேவையான இந்த பெப்சியும் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு வாரை பயன்படுத்திக்கிட்டு கொக்கோ கோலா வளர்ந்த மாதிரி வேறு எந்த கம்பெனியுமே உலகத்தில் வளர்ந்துருக்காதுங்க, எக்ஸப்ட் இந்த ஆயுத கம்பெனிகள் தவிர. இந்த கொக்கோ கோலா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 50 வருஷத்துக்கு ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தினார், உட்ரஃப் அப்படிங்கிறவர். அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு அணுமும் அசையாது. இப்போ கம்பெனியை நடத்துகிறவங்களெல்லாம் அவர்கிட்ட வேலை பார்த்து ஜூனியராக இருந்து வேலை கற்றுக்கிட்டு
அப்படி வந்தவங்க தான். கோக் கண்டுபிடிச்சவங்க கூட இந்த அளவுக்கு உழைப்பை போட்டு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருக்கு பிறகு யாருன்னு அவரை யாருமே பெருசாக ஐடென்டிஃபை பண்ணி வைக்கல, யாரையும் கை காட்டலை. பெரிய பெரிய கார்ப்பரேட்டுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ரெண்டு மூணு பேரை ஒரு ப்ராஜெக்டில் போடுவாங்க. அவங்கள யார் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்குள்ளாகவே ஒரு போட்டியை உருவாக்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த ப்ரொமோஷனுக்கு யார் போகிறது அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்களுக்கே காம்படிஷன் வந்துடும். இதில் என்ன ஒரு ஈகோ பிரச்சனைனா, இது வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரே கொலிகா இருந்திருப்பாங்க. ஆனால் ப்ரொமோஷன் வரும்போது ஒரு கொலிகா இருந்தவங்களே நமக்கு மேலே பாஸாக இருக்காங்க, அவங்க கீழே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதுங்கிற ஈகோ பல பேருக்கு வந்துடும். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து பிடிச்சி உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. இது கார்ப்பரேட்டில் வழக்கமாக நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரியான ஒரு கேமை சரியாக விளையாடினார் உட்ரஃப். இந்த மாதிரியான நிலைமையினால தான் இவர் கம்பெனியை விட்டு விலகும்போது கொக்கோ கோலா என்ன ஆகும்னு பல பேர் யோசித்து பார்க்கவே முடியலன்னு சொன்னாங்க. அவர் உயர் பதவியில் இருந்து விலகினாலும் ஒரு சேர்மேனாக அவரோட ஆலோசனைகளை அவர் பல வருஷங்களுக்கு கொடுத்து கம்பெனியை வழி நடத்திட்டு தான் இருந்தார். தன்னை முன்னிறுத்துறதை விட கம்பெனியை முன்னிறுத்துறதுலே முழு முனைப்பாக இருந்தார். இவரோட தனிப்பட்ட ஃபோட்டோக்கள், இவர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்கள்னு எதுவுமே இதுவரையும் வந்திருக்காது. ஒன்று கொக்கோ கோலாவோட பிளான்ட்டு, அந்த கம்பெனி, இல்லை அந்த ட்ரிங்கோட ஃபோட்டோ, இந்த மாதிரி தான் இருக்கும். கொக்கோ கோலாவோட பிராண்டிங் ஏன் ரெட் கலர்லேயும், பெப்சியோட பிராண்டிங் ஏன் ப்ளூ கலர்லேயும், கோக்குனா வயசானவங்களுக்காக, பெப்சினா ப்ளூ கலரில் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும் யங்ஸ்டர்ஸ்க்காக அப்படின்னு எப்படி விளம்பரங்களை தயார் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, மைக்கேல் ஜாக்சன் இதுக்குள்ளே எப்படி வந்தார், இது போன்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரியான மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.